கொல்கத்தாவிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த கோரமண்டல் விரைவு ரயில் ஒடிசா மாநிலம் பாலசோர் மாவட்டம் அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் சுமார் 10 மேற்பட்ட பெட்டிகள் சரிந்து அடித்திருந்த ரயில் தடத்தில் விழுந்தது. அப்போது அந்த வழித்தடத்தில் வந்த அதிவிரைவு ரயிலான யஷ்வந்த்பூர் ஹவுரா ரயில் கவிழ்ந்து கிடந்த கோரமண்டல் ரயிலின் பெட்டிகள் மீது மோதியது. இதில் ஹவுரா ரயிலின் 4 பெட்டிகள் தடம் புரண்டு சரிந்தன. இந்த 2 பயணிகள் ரயில்களுடன் 3வதாக வந்த சரக்கு ரயிலுடன் இந்த பயணிகள் ரயிலும் மோதியதால் விபத்து பெரிதளவு ஆனது. இந்த விபத்தில் 275 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் 1000 மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஒடிசா ரயில் விபத்தில் சிக்கியவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை அடையாளம் காணவும் அவர்களை தமிழகம் அழைத்து வரவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் உயரதிகாரிகள் சென்றனர். ஆனால் பிரதமர் வருகையை காரணம் காட்டி அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்ததால் அந்த பகுதிகளை பார்வையிட முடியவில்லை. இதையடுத்து ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை மட்டும் சந்தித்துவிட்டு தமிழகம் திரும்பினர். இதுகுறித்து சென்னையில் செய்திகளிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி, தங்களுக்கு முன்பாகவே ஒடிசா அரசு தமிழர்களை மீட்டு விமானம் மூலம் அனுப்பி வைத்து விட்டது என்று கூறியிருந்தார். இந்நிலையில் ஒட்ட முடியாத தங்களது கட்சியின் ஸ்டிக்கரை உதயநிதி ஸ்டாலின் ஒட்ட முயற்சிக்கிறார் என கஸ்தூரி கூறியுள்ளார். இதுகுறித்து நடிகை கஸ்தூரி தனது ட்விட்டர் பக்கத்தில், சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னை மாற்றிக்கொள்கிறார், ரயில் விபத்து மீட்பு பணிகள் குறித்து ஒட்ட முடியாத தங்களது கட்சியின் ஸ்டிக்கரை ஒட்ட முயற்சிக்கிறார் என அவர் விமர்சனம் செய்துள்ளார். இதற்கு கஸ்தூரியின் ட்வீட்டுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நெட்டிசன்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.